ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கேரள மாநிலம் சேர்த்தலா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மனைவியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் கடக்கரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஆரத்தி. இவர் நேற்று தனது இருசக்கர வாகனத்தில் சேர்த்தலா சென்று கொண்டிருந்த போது கணவர் ஷியாம்ஜித் சந்திரன் வழிமறித்துள்ளார். தன் கையில் வைத்திருந்த பெட்ரோலை ஆரத்தியின் உடலில் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார். உடல் முழுவதும் தீப்பிடித்த நிலையில் அருகில் இருந்த வீட்டிற்குள் ஆரத்தி ஓடிச் சென்று உதவி கேட்டுள்ளார். தீப்பற்றியபடி அலறிக்கொண்டே ஓடிவந்த ஆரத்தியை மீட்ட அங்கிருந்தவர்கள் வண்டானம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ஆரத்தி உயிரிழந்தார். காதல் திருமணம் செய்து கொண்ட ஆரத்தி ஷியாம்ஜித் தம்பதிக்கு இஷானி சியா என்ற இரு மகள்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் பிரிந்து வாழ்ந்துள்ளனர். இந்நிலையில் ஆரத்தியின் பெயரில் உள்ள சொத்தை விற்க கணவர் முயற்சித்துள்ளார். இதனால் அடிக்கடி ஆரத்திக்கு தொல்லை கொடுத்து வந்தார். எனினும் ஆரத்தி சொத்தை விற்க ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த கணவர் ஷியாம்ஜித் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் ஆரத்தியை கொலை செய்ய திட்டமிட்டு இத்தகைய வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். தற்போது ஷியாம்ஜித் உடலிலும் தீக்காயம் இருப்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே தன் கணவர் மீது ஆரத்தி போலீஸ் நிலையத்தில் தன்னை கொடுமைப்படுத்துவதாக புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்காததால் அநியாயமாக கொல்லப்பட்டுள்ளதாக ஆரத்தியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.